அப்போ எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தை பிதாவே உண்மை நன்றினத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மய்மைப்படுத்துகிறங்க தாவே தோப்பனையை மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க கூட ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்துகிறீங்க ஸ்தோத்திரம் இந்த மாலைப் பிள்ளைகளையும் எம்முடைய சமூகத்தில் வருகிறங்க தாவே அந்தவரையும் என்னுடைய ஆவியோடும் உண்மையோடும் தியானிக்கு எங்களுக்கு பலனை தர வேண்டுமா செபிக்கிறேன் நான் பேசுகிறேன் நின்ல நீங்களெல்லாம் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேருந்து பேசுகிறார் என்ற வண்ணமாய் தவிர எங்களுக்குள்ளோடு இருந்து பேசி எங்களை இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வை தர வேண்டுமா செப்பிக்கிறேங்க தாவே அண்ட உரையை வசனம் வசனமாக ஜீவன் உள்ளதாக இருக்கிறக்காய் நன்றி நன்றி அப்பா எங்களை தாழ்த்தூரம் வெறுமையாக்கிறோம் குறைகள் குற்றங்களை எங்களில் மன்னிங்கப்பா நாங்கள் நேசர்களும் பாவிகளும் அன்ற உரையை நாங்கள் பொல்லாதவாயிருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க உண்மழுவனாய் பசுத்தம் முழுவனாய் தேவனுக்கு பிரிய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாழை எங்களுக்கு பலனை தர வேண்டுமா செப்பிக்கிறேன் இந்த வசனங்களை எங்களுக்கு தாங்க இயேசு நாமத ஜபங்களின் ஜீவனுள்ள பரமப்பிதாவே ஆமேன் அன்பான ஜேடி கே மேயர்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலை கூறுகிறேன் நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை ஆறையிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம் நாம் இப்பொழுது ஆதியாகவும் புஸ்தகத்திலிருந்து கத்தனுடைய கர்த்தருடைய செய்தியை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் தேவனுடைய வாக்கியங்களை நம்மை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் இந்த வாக்கியங்கள் தேவாவினால் எழுதப்பட்டது அந்த வாக்கியங்களை நம்ம ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் புரோஜனமாக இருக்க கர்த்தர் இந்த வசனங்களை நம்மளுக்கு ஆசிர்வைத்து வருகிறது கடந்த வாரங்களிலே நாம் ஆதியாகவும் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் தியானித்து கொண்டு வந்தோம் இந்த வாரத்தில் ஆதியாகவும் பதிமூணாம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் சில வசனங்களை வாசிக்கிறேன் ஆபிரகாமும் அவன் மனையும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு தென் திசையில் வந்தார்கள் ஆபிரகா மிருகஜுகனும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடையவனாய் சீமானாயிருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கில் இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் தான் முதல் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிரகாம் கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆபிரமனே வந்த லோத்துவும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது விழாமல் போயிற்று ஆபிரகாம் மந்த லோத்தின் மந்த வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள் ஆபிரகாம் லோத்துவினுக்கு எனக்கும் உனக்கும் உன் மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதர் இந்த தேசமெல்லாம் நமக்கு உண்பாக இருக்குது நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் இந்த பாகத்திலே நான் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அவன் எகிப்தி எகிப்திலிருந்து திருப்பி தென் திசையை நோக்கி புறப்பட்டான் எகிப்தின் ராஜா அவனை அனுப்பிவிட்டான் பார்வோன் எகிப்தில் பார்வோன் அவனை வந்து அவனை அந்த நே தேசத்தில் இருக்காதபடி அவன் அந்த தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்ல காரணமாக அவங்களுக்குள்ளே உள்ள வேறுபாட்டின் காரணமாக அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் அவர்களை அனுப்பிவிட்டான் ஆபிரகாமும் தன் மனைவி அவன் அவன் மனைவியும் அவனுக்குண்டன யாவும் லோத்தும் லோத்தும் கூட இருக்கிறான் ஆபிராமோட தம்பி பையன் ஆரோனுடைய ஆரோனுடைய மகன் லோத் அது பெரியப்பா அவன் சொல்லும் ஆபிரகாம் வந்து பெரியப்பா நான் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஆபிரகாம தான் ஆண்டவர் அந்த சந்ததி அவன் தான் வேத வாக்கியங்கள் எல்லாமே இந்த வேதம் முழுவதுமே அந்த விசுவாச சந்ததி கிறிஸ்து அதில் தான் வருகிறார் நம்முடைய தேவன் அந்த எகிப்து அந்த நம்மளுடைய தேவன் வந்து அந்த எகிப்துக்குள்ள வித்தியாசத்திலேயே அவரை நடத்தி கொண்டு வருகிறார் அவர் ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்தில் அடிமைப்பட்டு திருப்பி காணான் தேசத்தில் வர்றதா அந்த பைபிளில் நம்மளுக்கு நம்ம அறிகிறோம் அந்த பொழுது தான் மோசே மலையில் இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அந்த முன்னால் நடந்து பூரா ஆண்டவர் அவனுக்கு சொல்ல சொல்ல மோசை எழுந்தது அந்த அஞ்சு ஆகமூலம் எழுந்தது யாரெல்லாம் மோசே தான் எழுந்தது அந்த அஞ்சு ஆதி ஆகம் யாத்திராகும் லேவிராகவும் என்னாகும் உபாகும் அந்த ஐந்து ஆகமூலம் எழுந்தது மோசை அந்த மோசே ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுந்தார் நம்ம யாருமே அதை அறிய முடியாது மோசையை கூட அது பார்க்கலை ஆனால் தேவ ஆவியானவர் இந்த கடைசி காலங்களையே நாம் விளங்கி கொள்வதற்காக அந்த இந்த வாக்கியங்கள் எல்லாம் நம்மளுக்கு எழுதப்பட்டு ஆபிரகாம் தன் மனைவியும் அவனோட உண்டான யாவும் அவனோடய லோத்தும் எகித்து விட்டு தெண்டிசைக்கு வந்தார்கள் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் ஆபிரகம் ஆண்டவர் நான் ஆசீர்வதிக்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் அவனுக்கு மிருக ஜீவன்களையும் வெள்ளியும் பொண்ணும் அவனுக்கு நிறையா வெள்ளியை கொடுக்கிறார் வெள்ளி ஆடுகளை விற்று அவன் வெள்ளியை வாங்குறான் ஆடு அந்த காலத்தில் உள்ள தொழில் என்னென்னா ஆடு மேய்க்கிறது தான் வஸ்திரங்கள் ஆடு ஆடு மூலமாக தான் வருது எல்லாமே ஆடுகளினுடைய மூலமாக தான் அந்த காலத்தில் பொருளாதாரமே இருந்திருக்கிறது அப்படிங்கும்பொழுது அவன் வெள்ளியும் உடைய சீமானாக இருந்தான் மதிப்பு அந்த காலத்திலே பொன் தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர் அந்த மதிப்புனுடைய மதிப்பு பொன் வெள்ளியுடைய சீமானாக இருந்தான் அவன் அதில் தான் அவன் ஆடுகளை விற்று அதை வாங்கி கொண்டு தான் இருந்திருக்கிறான் அவன் பிரயாணிகளை தெற்கிருந்து பெத்தேல் மட்டுக்கும் தன் கூ முன்பு கூடாரம் போட்டதும் முன்னால் பெத்தேலுக்கு காய்களும் ஒரு கூடாரம் போட்டு அவன் வீடுலாம் கெட்டுறதில்ல அது ஆடு மேய்க்கிற அவங்களாம் என்ன வீடு மற்ற இதெல்லாம் கட்டுறதில்ல கூடாரங்கள் போட்டு ஆடு மேய்க்கல ஆடை மேய்ச்சிக்கிட்டே போவாங்க எங்கே நீர்வளம் இருக்குதோ அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு திருப்பி அவன் சுற்றி வருவாங்க அப்படிங்கும்பொழுது அவன் என்ன சொன்னார் அவனுக்கு வெள்ளியும் பொண்ணும் இருக்குது வேலைக்காரங்களும் வேலைக்காரங்களும் கூடாரங்களும் நிறையா இருக்கிறது அந்த கூடாரங்கள் போட்டிருந்தாலும் ஆண்டவரை அவன் தொழுக ஒரு நாளும் மறக்கவில்லை அதுதான் விசேஷத்த காரியம் தான் முதல் முதல் ஒரு பைபிளத்தை உண்டாக்கிறமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிரகாம கத்துடைய நாபத்தை தொழுது கொண்டான் அங்கே அவன் கத்துடைய நாமத்தை அங்கே தொழுது கொண்டான் ஆபிராமோட லோத்தும் போறான் அவனுக்கும் கூடாரங்கள் இருந்தது ஆபரம் வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவருடைய ஆஸ்தி மிகவும் மிகவும் மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண இல்லாமல் போயிடுச்சு அவளை ரொம்ப ஆஸ்தி அந்த பூமியை தாங்கலைன்னு எழுதியிருக்கார் ஆண்டவர் பார்த்தீங்களா நம்ம யோசித்து பார்க்க முடியுமாத அந்த பூமியே தாங்க முடியலை ரெண்டு பேரும் ஒருமித்து வாழ அந்த பூமியினுடைய வெயிற்று இழுக்குது அவ்வளோ ஆசீர்வாதம் அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அந்த பூமியை தாங்க முடியாத அளவுக்கு அவனுடைய செல்வம் ஆடு மாடுகள் எல்லாம் பெருகிற்று அவர் ரெண்டு பேரும் ஒருமித்து வா வாழ ஏதுவில்லா இருந்தது இப்படி பொழுது ஆபிரகாமுடைய உடைய மந்தம எல்லாமே பவுஞ்சு தான் ஆடுகள் மாடுகள் மேய்க்கிறது இப்போ ஆமுட மந்த அமைப்பிற்கும் லோத்துடைய மந்தமையுக்கு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் அடிக்கடி சண்டைகள் வரும் ஒரு கூட்டம் பெருகுனா சண்டைகள் வரும் அப்படிங்கும்பொழுது ஒரு சொத்து பெருகிகிட்டு இருக்கும்போதும் ஒரு ஆஸ்தி பெருகும்பொழுதும் சண்டை வரும் அதே போல தான் இப்போ அந்த லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்குவாதம் வந்ததுனால சண்டை பொருட்டே இருக்கிறாங்க ஏன்னா செல்வம் பெருகிறது செல்வம் பொருனால் என்ன செய்வான்னா சாத்தான் சும்மா இருக்க விட மாட்டான் அவன் என்ன செய்வான்னா சண்டையை கிளப்பிக்கிட்டே இருக்கான் ஒற்றுமையாக இருக்குது அவனுக்கு பிடிக்காது சாத்தானுக்கு எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்காது அவன் எப்பொழுதும் ஒரு கோபங்களும் ஒரு பொறாமைகளும் ஒரு வன்கண்ணுமாக செய்து கொண்டிருப்பான் அதனால் அவங்களுக்கு அந்த உலகப்புறமான சண்டைகள் வந்து கொண்டு இருக்கலாம் ஆபிரான் லோத்துவை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மை என்மைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் ஆண்ட ஆபிரகானுக்கு நல்ல குணத்தை பார்த்தீங்களா ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கிறாருன்னா சும்மா இல்லை அவர் வந்து ஒருத்தனுடைய முழுமையாக அவனை அறிஞ்ச மாதிரி தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் அவன் என்ன சொல்கிறான் எனக்கும் உனக்கும் என்ன நானும் நீனும் சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குப்பா நம்முடைய மேப்பர்கள் சண்டை போடுறாங்க அவங்க ஆஸ்தி பிறகுனால ஒவ்வொருத்தொரு வாக்குவாதம் உண்டு நான் நீனும் சண்டை போடுறான்டா நான் நீனும் சகோதரர் அவன் அழகாக சொல்கிறான் அப்புறம் எனக்கும் உனக்கும் என்ன என்மைப்பிற்கும் உண்மைக்கும் வாக்குவாதம் வேண்டாம் உன்னுடைய மேற்பிரளுக்கும் வாக்குவாதம் வேண்டாம் என்னுடைய மேப்பிர்களுக்கும் வா வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா மந்தைகள் பொழுது அது அவருடைய சிஸ்டமே அப்படி தான் பிரிஞ்சு தான் போவாங்க ஒரு குடும்பத்திலையும் ஒரு சொத்து மற்ற ஒரு காரியங்கள் வரும்பொழுது அவங்க பிரிஞ்சு தான் போவாங்க ஏன்னா வாக்குவாதங்கள் வந்துடும் எப்படினாலும் வாக்குவாதம் அதான் ஆபிரமுடைய நல்ல குணங்களில் நம்ம அறியணும் நாம் அந்த குணமாக இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல யோசிக்கணும் வாக்குவாதம் நம்ம பண்ணுமா வேண்டாம் நீ ஆசைப்படுறா நீ வச்சிக்க என்னன்னு சொல்லிட்டு போகணும் நம்ம அதை எரித்து செலுத்தக்கூடாது அவங்களுடைய குணம் அப்படி இருக்கிறது நம்ம சண்டை போடம்னா அப்படி போடக்கூடாதுனால நல்ல குணத்தை அந்த ஆபுராமுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருந்தார் ஆனால் லோத்துக்கு அந்த குணம் இல்லை லோத்துக்கு எப்படி குணம்னா அவன் வந்து ஒன்று சொல்லுதில்ல தன்னுடைய பெரியப்பா இருந்தாலுமே அவன் ஒன்று சொல்லுதில்ல ஆனாலும் அவன் என்ன அந்த நீர்வளமாக தேர்ந்தெடுத்த இடத்த அவனை பார்க்கும்பொழுது அவனுடைய குணங்கள் அப்படி இருந்திருக்குது உள்ள அப்போ அவனுக்கு நல்ல குணம் இல்லைன்னா நம்ம சொல்லலாம் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்குது அல்லவா இந்த தேசமெல்லாம் ஆண்ட சொல்கிறான் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்குது அல்லவா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகலாம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடு அவனே உத்தரவு கொடுக்குறான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறது அப்படின்னு ஆண்ட அவன் என்னச்சு ஆபிரகாம் சொல்கிறான் நீ இடதுபோகிற போனால் நான் வலது போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் தான் பார்த்தீங்களா அவன் எவ்வளோ விட்டுக் கொடுக்குறான் பாருங்கள் ஆபிரகாம் அவன் உண்மையிலே அவன் விசேஷித்தவன் தான் அவன் தான் தேவனை கொண்டவன் உலகத்தில் முதல் முதலில் அவன் மாண்டனாய் அவன் பூமியில் வந்த பொழுது தேவன் ஒருவர் உண்டு என்று அவனை விஸ்வாசித்தனால அவன் நல்ல குணங்கள் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் அவன் அந்த விஸ்வாசமே அவனுக்கு ஆகுது அவன் சொல்கிறான் நீ வரதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் உன்னுடைய உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ரெண்டாவது எனக்கு தந்தால் போதும் ஏன்னா அவன் என்ன வேணா அந்த ஆடு மாடுகள் உலகத்தில் உண்டான ஐஸ்வர்யத்தை நம்பி அவன் வளரவில்லை அவன் தேவனை நோக்கி தான் இருக்கிறான் அதுதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியுது அவனால் ஆனால் லோத்து தேவன் நோக்கியிருக்கிறானா இல்லை அதில் நம்ம அறிஞ்சிக்கிடணும் ஆபராம் எனக்கு நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்ப்பா நான் நீ வ நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன்னு சொல்லி ரொம்ப தாராளமாக சொல்கிறான் அவன் அவன் தாராளமாக சொல்கிறதுனால அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோதா நதிக்கு அருகான சமயம் முழுவதும் நீர்வளம் பொருந்தினா இருக்கிறாள் கத்தர் சோதாமயம் குமாராயம் அவன் அழிவுக்கு முன்னே சேவாருக்கு போய் மட்டும் கத்துடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது பார்த்தீங்களா அந்த அது எவ்வளோ பெரிய செழிப்பான இடம் அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவனை போக சொல்லிட்டான் அப்புறம் அவளை போய் சொல்லிட்டாரு அவன் கண்களை ஏறு எடுத்து பார்க்குறான் யோர்தா நதிக்கு ச அருகான யோர்தா நதி போகுது அதுக்கு அருகான சம முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கதை கண்டான் க கத்தர் சோதாமையும் கோமாரையும் அழிக்கும் முன்னே சேர்வாருக்கு போகும் வழி மட்டும் கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது எகிப்தை போல செழிப்பாக இருந்தது அவன் அதை தேர்ந்தெடுத்தான் ஏன்னா நீர்வளம் புரிஞ்சினர் இருக்கிறது எப்படியும் ஆடு மாடுகளுக்கு நல்ல புல் மேய்ச்சல் கிடைக்கும் நல்ல நம்மளுக்கும் மேய்ச்சல் கிடைக்க நல்ல ஆடு மாடுகளால் வளர்ந்து சொல்லிட்டு தன்னுடைய சுயத்தில் நம்பி தன்னுடைய சொந்த நாலேஜை நம்பி தனக்கு உள்ள அறிவி நிமித்தம் தனக்கு உண்டான அது உண்மையிலே அதான் அதனால் முதன்மையானதை தேர்ந்தெடுத்துட்டான் கிழக்கே பிரயாணம் பட்டு போனான் அவன் கிழக்கை நோக்கி பிரயாணப்பட்டு போனான் தெற்கேருந்து தென் திசை நோக்கி வராங்க இப்போ அவன் கிழக்க யோர்தானுக்கு நதிக்கரை ஓரத்தில் எகிப்து தேசத்துக்கு போகிற வழியில் சோதோம் குமாரா அது கத்திரி தோட்டத்தைப் போல இருந்தது தான் அவ்வளோ பெரிய செழிப்பு ஏதேன் தோட்டத்தைப் போல் அவ்வளோ பெரிய செழிப்பான இடம் அதை அவன் தேர்ந்தெடுத்தான் இருவரும் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க அவர்தான் காணாந்தேசிலே குடியிருந்தான் அவரான் மட்டும் நினைச்சான்னா காணான் தேசத்தில் குடியிருந்தான் அந்த தேசத்தை தான் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க போகிறார் அதனால் லோத்து அவரை விட்டு பிரிஞ்சு போனான் ஆனால் காணான் தேசத்தில் ஆபரகம் த காணான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து யோர்தானுக்கு காரியம் சோவில பட்டணங்களிலே ச வாசம் பண்ணி சோதோமுக்கும் நேராக கூடாரம் போட்டான் சோதோமுக்கும் நேராக கூடாரம் போட்டு அவனுடைய மந்தையை அங்கே மேய்ச்சி கொண்டு நீர்வளம் பொருந்த இடத்துல கொண்டு அப்படி வருகிறான் ஆனால் ஆபிரகாம் இருந்த இடத்திலே கானான் தேசத்திலே ஆபிரகாம் கானான் தேசத்திலே கூடியிருந்தான் லோத்து அந்த யோதானுக்கான சமவில பட்டணங்களே வாசம் பண்ணி சோதோமுக்கு என கூடாரம் போட்டான் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்திற்கு முன்பாக மகா பாவிகளும் இருந்தார்கள் பார்த்தீங்களா எப்படி சொல்லுது பார்த்தீங்களா இதில் கத்திற்கு முன்பாக மகா பாவிகள்னு சொல்கிறார் ஆண்டு எழுதியிருக்கார் பாருங்களா ஆண்டவர் எழுதியிருக்கார் சோதோமின் ஜனங்கள் சோதோமில் வந்து எப்படின்னா ஆண்பன் ஆண்பன் அவங்க வந்து ஆண் பெண்ணோட உறவை காட்டிலும் ஆணோட ஆண் செஞ்சு அவலட்சரமாக நடப்பித்த காரியங்களிலே அவங்கள் இந்த உலகத்தின் தோற்றம்படி அவநாகரிகமான காரியங்களை தேவனுக்கு உரோதமான உள்ள காரியங்களை அதிகமாக செய்வாங்க சோதோமி ஜனங்கள் பொல்லாதோரும் காத்தற்கு முன்னாக மகா மகா மகாபாவி ஆண்டு எப்படி தார் பார்த்தீங்களா கத்தர்க்கு முன்பாக மகாபாவிகளாக இருந்தார்கள் நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தால் அவன் முன்பாக பலத்த வேட்டைக்கு அவனும் தான் நிம்ரோத் கூஸ் அதை நிம்ரோத்து மார்க்கும் பொல்லாத மார்க்கும் தான் பாவிகளாக இருந்தார்கள் ரொம்ப பாவம் செய்கிறவங்க அந்த சோதாமின் மக்கள் இப்பொழுது ம ஜனங்கள் இப்போ கடைசி காலத்தில் சோதாமை போல தான் உலகம் ஆகி கொண்டு வருகிறது மேல நாடுகள் பொழுது இவங்களுடைய பாவங்கள் தான் அங்கே மகா பாவிகளுமாதிரி தான் இருக்கிறாங்க மேல நாடுகள் எடுக்கும் பொழுது இதே கலாச்சாரம்தான் இந்த சோதோமின் கலாச்சாரம் அங்கே அதிகமாக பெரிய பெருகிட்டு இருக்காங்க அந்த அதிகமாக பெருகினால ஆண்டவரை அழிக்கதான் செய்வார் அதில் சந்தேகமே கிடையாது லோத்து விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிராமிக்கு உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துலே வடக்கையும் தெற்கே கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் ஆண்டவர் தான் ஆண்டவரை ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிஞ்ச முறை தான் அவன் மேலே அதிகமாக அக்கறை கட்டுற ஆண்ட உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கே பார் நாலு திசையிலும் பாருங்க ஆபிரகாமை ஆசீர்விப்பது தான் கத்துடைய சித்தமாக இருக்கிறது நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கும் உன் உன் சந்ததிக்கும் எந்தென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பிரிவு பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததி என்ன எப்படி சொல்லிட்டார் பார்த்தீங்களா ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் லோத்து கிடச்சிதா கிடையாது அவன் உலகப்பிரவமான காரியங்களை தேடிக்கொண்டு போகிறான் ஆனால் இவன் மெய்யான தேவனை அவன் நாடி தேடி பலிபிடங்களை உண்டாக்கி கத்தரை தொழுது கொள்கிறான் உண்மையில் நான் எனக்கு முன்பாக நீ உத்தமனாக இருன்னு சொல்கிறார் ஆண்டா எனக்கு முன்பாக நீ உத்தமனாக இருங்கிறார் உத்தமாக எப்படி தெரியும் நம்ம இறுதியத்துக்கு தான் நமக்கு தெரியும் நம்ம உத்தமா நம்ம அநீதி செய்கிறோமான்னு சொல்லிட்டு உலகத்தின் மக்கள் காண்களுக்கு நம்ம உத்தமாக நம்ம நடந்து காட்டலாம் ஆனால் அது தெரியாது ஆனால் உள்ளத்துக்கு தான் தெரியும் ஆபிரகாம் உள்ளத்தில் தான் விசுவாசித்தான் உத்தமனாக இருன்னு சொல்கிறார் ஆண்டவர் அதான் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகு பண்ணுவேன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை பூமியின் மண்ணில் எவ்வளவு தூள் இருக்கு எது என்ன முடியுமா ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததி என்னப்படும் பூமியின் தூளை ஒருவரால் என்ன முடியாது அதே மாதிரிதான் ஆபிராமம் சந்ததியாக நாம் பெருகி விட்டோம் நம்ம விசுவாசத்தில் ஆபிராம் சந்ததியா இருக்கிறோம் மாம்சத்தின்படி இல்லாவிட்டாலும் நம் விசுவாசத்தின்படி எவர்கள் ஆபிராம் சந்ததியாக சந்ததியார்களோ அவர் வாக்குத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறாங்களோ இதுன்னு சொல்லியிருக்கிறாண்டவர் எவர்கள் விசுவாசம் மார்க்கத்தாரோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாய சந்ததியராயும் வாக்குத்திட்டத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறோம் சொல்லிக்கிறோம் சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய யாருன்னா ஜீசஸ் தான் நம்ம தான் சுதந்திரவாளி ஒருவன் பூமின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததி என்ன பண்ணுவோம் சொல்லி அப்போது ஆசீர்வாதம் இப்பவும் ஆசீர்வாதம் நிலைத்து கொண்டே வருகிறது நீ எழுந்து தேசத்தின் நீள மகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி அதே உனக்கு தருவேன் என்றார் நீ பூமின் பூமியில் நடந்து திரிங்கிறார் நீள மகளம் எம்மட்டோ அந்த மாதிரி நடந்து திரி அதே உனக்கு தருவே நடந்து மூலம் போய் நடக்கிறான் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா இவனுடைய கால் முதல பட வேண்டி இருக்கிறது அது ஆண்டவர் அறிவார் ஏன்னா இவருடைய தடம் அங்கே இருக்க வேண்டியிருக்கு அதனால தான் நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் அலைந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் கால்பட்டர் கால்மதிக்கும் தேசம் எல்லாம் கத்தருக்கு சொந்த மாதிரி நல்ல பாட்டு ஆபிரகாம் அந்த ஆபிரகாம் உனக்கும் சந்தி தருவேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எபிரோனில் மம்ரேயின் சமபூமியில் குடியிருந்து அங்கே ஒரு அங்கே கத்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டிட்டான் அவன் திருப்பி வேற இடத்துல போய் பேர்த்து கொண்டு போய் எங்கே பிறந்து கொண்டு போனோம்னா எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கத்திற்கு ஒரு பலிபிடத்தை கட்டினான் எங்கே போனாலும் ஆண்டவரை அவர் ஸ்தோத்தரிப்பதற்கு ஒரு பலிபிடத்தை கட்டுவான் ஒரு தொழுகைக்கு கத்திற்கேந்து ஒரு பலிபிடத்தை கட்டி தியானிப்பான் அவரை வணங்குவான் அவரை ஸ்தோத்தரிப்பான் அவரை மகிமைப்படுத்துவான் பலிபீடம் கட்டினா ஆண்டவரை துதிக்கணும் பலிபிடு என்ன எழுதுனா பலி செலுத்தினான்னு எழுதி பலியை பற்றி சொல்லவே இல்லை ஆனால் ஆனால் பலிபீடம் கட்டினா பலி செலுத்துவாங்களா பலி செலுத்தி தான் கத்தருக்கு ஆராதனை செய்வான் அப்படி தினந்தோறும் அவன் ப பலி செலுத்தி அவன் பலிபிடத்திலே கத்த நோய் கத்திடத்தில் முறையிட்டு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவரிடத்திலே பலி மூலமாக செலுத்தி அவரை மயிப்படுத்தினான் கத்தருக்கு அது பிரியமா இருந்தது கத்தர் அவனை ஆசீர்வித்தான் அவனுடைய சந்ததியாராகிய நாம் நம்முடைய விஸ்வாச சந்தியாராகி நாம் அவனுடைய ஒர்ஜினல் சந்ததி யூதர்கள் தான் நம்ம வந்து புரஜாதி மனவாட்டி தேவனுக்கு புரஜாதி மனவாட்டி விஸ்வாசத்தின் மூலமாக தான் நம்ம ஆண்டோடு சேர்றோம் அதான் அவன் சொல்ல எவர்கள் விஸ்வாச மார்க்கத்தாரோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு திட்டத்தின்படி சுதந்திராக இருக்க உனக்கும் உன் சந்ததியை ஆசீர்வது நமக்கு தான் அப்பேற்பட்ட கிருவையை தேவனம் அனைவருக்கு தந்து நம்ம நடத்தி பலிபீடத்தில் என்னை பரனே படக்கிறேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி கல்வாரியே நண்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன் കഴുവുംും തരത്താലേ കരണീരുദയത്തെ കളവും തുരത്താലേ കരണീങ്കദയത്തെ പേതും നാൻ ചെയ്തിട ഇലേൻ സേപ്പീരേ വഴുവാൻ കാത്ത ഉമക്കമനുരുത്തി கல்வாரியன்பினே கண்டு வீரந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரணிங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்று தந்தேன் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி கல்வாரியன்பினையே கண்டு வீராந்தோடி வந்தேன் கழுவமும் திரு ரத்தத்தாலே கரணீங்க இருதயத்தை சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர் கல்வாரியின் அன்பினையே கண்டு வீராந்தோடி வந்தேன் கழுவமும் திரு ரத்தத்தாலே கரணிங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பேன் மண்ணினில் வாழ்வையும் வெறுத்தேன் மன்னவன் மன்னவன்ேசுவின் சாய இந்நீளத்தை கண்டதால் கல்வாரியின் அன்பினை கண்டு வீராந்தோடி வந்தேன் கழுவமும் திரு ரத்தத்தாலே கரணிங்க இருதயத்தை கழுவமும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை ஆபிரகாம் பலிபிடத்தை கட்டி ஒவ்வொரு நாளும் கத்தரை பணிந்து கொண்டான் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கத்தரை பணிந்து கொள்ள வேண்டும் அவரை நம்ம தேடும் தியானம் நமக்கு இனிமையாக இருக்க வேண்டும் எல்லாத்தை காட்டிலும் பலிபிடத்துலேயே கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணது தான் அந்த உலகத்தில் பெரிய காரியம் ஜோம் பண்ணுவோம் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே பரிசுத்த பிதாவே நேரத்தோடு துதிக்கிறோம்ப்பா எஸ்ப்பா இது மட்டும் ஜீவன் தந்திங்க சுகம் தந்திங்க பலம் தந்திங்க நந்தி ஆண்டவரே இந்த பொழுதுலேயே நோக்கி தியானிக்க எங்களுக்கு நல்ல கிருவிழை தந்தைக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் ஆபிரகாமே ஆசீர்வத்தீர் ஆபிரகாம் முழு ஆபிரகாம் மூலமாக இந்த கிறிஸ்துவின் சந்ததி உலகத்தில் வருகிற ஆண்டவரே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அங்கே தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தப்புறேன் நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா மட்டும் எங்களுக்கு எல்லா விதமான சுகத்தின் தந்தைக்காய் நந்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா சேவிக்கிறேன் கத்தருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தனுடைய வேதனை கூட்டார் என்று சொல்லியிருக்கிறேன் கத்தாவே அண்ட என்னுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமா செவிகிறேன் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்விக்க வேண்டுமா ஆசி ஆபிராம கொண்ட ஆசிர்வாதம் கிறிஸ்தேசுவின் பிரஜாதைக்கு வரும் முடியாத கிருவிளை தந்தியங்களே கூட தோத்திரம் ஸ்தோத்திரம் நாங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் அண்டவரேன் நேரங்களை வழிநடத்தி ஆசீர் வைக்க வேண்டுமா செவிகிறேன் இயேசுவின் ஆபது ஜபங்களின் ஜீவனில் பரம் பிதாவே ஆமேன்